ஹாய், வணக்கம். அப்புறம் தேனி ஐட்டம் என்னடி வசமாக செக்குனதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கு வழி தெரியாமல் ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிப்பியாட்டு இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், தப்பு பண்ணுறவங்க மறுபடியும் எப்படியாவது ஒரு நாள் மாட்டிக்கிடுவாங்க. இப்போ என்னடான்னு பார்க்க போனால், வேற எவனோ ஒருத்தங்கிட்ட இப்படி பேசுங்க என்கிட்ட அப்படின்னு வந்து உங்ககிட்ட பேச சொல்லி நீ அவங்ககிட்ட பேசி அந்த ஆடியோவை எடுத்து என்னோடய ஃபோட்டோவை வச்சு நான் பேசின மாதிரி புதுசாக ஒரு ஹம்மிங் சவுண்டு வச்சு போட்டுக்கிட்டுருக்கிறிய உன்னோட யூடியூப் சேனலில். ஏண்டி என் வாய்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், உன் வாய்ஸ் என்ன அப்படின்னு உன்னோட 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும், என்னோடய வாய்ஸ் என்ன அப்படிங்கிறது உன்னோட 1 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். இதில் வந்து இதுதான் என்னோடய ஒரிஜினல் வாய்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வாய்ஸை நான் ஃபோனில் பேசுனா எப்படி பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் எங்கேயோ ஒருத்தன் பேசின ஆடியோவோ நீ சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிற ஒரு ஆடியோவை எடுத்து அதில் என் ஃபோட்டோவை வச்சு அதில் என் வாய்ஸ் மாதிரி மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஹம்மிங் சவுண்டெல்லாம் வச்சு போட்டுட்டு செல்வா என்கிட்ட இப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பில்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? நீ நானும் ஃபோனில் பேசின ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த தேனூத்தி நக்கின ஆடியோவை கேட்டு பார்த்தாவே எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சூர்யாதேவி ஐடியில் ஓட போகிறது அந்த ஆடியோ தான். அதை கேட்கும்போது எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஓகேவா, இனிமேல் இந்த எடிட் பண்ணி கட் பண்ணி வேற ஒருத்தனை பேச வச்சு இடையில ஹம்மிங் சவுண்டெல்லாம் கொடுத்து இடையில இறையிற சவுண்டெல்லாம் கொடுத்து அப்படியே ஏ வாய்ஸ் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபோட்டோவை போட்டு தேவையில்லாமல் பண்ணுற வேலையெல்லாம் இன்னைக்கோடு நிறுத்திக்க. அப்படி இல்லைன்னு வை, அப்புறம் உன்னுடைய ஒரிஜினல் நீ பேசின பார்த்தியா ஒரு புரோக்கர்கிட்ட, இதே மாதிரி பல புரோக்கர்கிட்ட நீ பேசியிருக்கிற அந்த ஆடியோலாம் ஒவ்வொன்றா இறங்கும். இன்றைக்கி சூர்யா தேவி அஃபீஷியலில் ஓடிச்சு, நாளைக்கு மற்ற அஃபீஷியலில் நிறைய அஃபீஷியல் இருக்குதுங்க, ஒவ்வொரு சேனல்லையும் ஓடிக்கிட்டே இருக்கு. பொறுத்திருந்து வெயிட் பண்ணிப்பார். என்னோடய சேனல் எனக்கு தேவையில்லை, நான் என்னோடய சேனலில் எதுவும் போட மாட்டேன். போட்டாலும் ஒரு அளவுக்கு தான் வியூஸ் போகும். எங்கே வியூவர்ஸ் போகுதோ அங்கே எல்லாம் உன்னோட வீடியோவை உன்னோட ஆடியோவை பறக்க வைக்கிறேன் பார். ஓகேவா?